இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் மற்றும் பன்னீர் பெருமாள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இந்தியாவே இதை பற்றி தான் இன்னைக்கு முன்முனத்துட்டு இருக்கோம் கரெக்ட் ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய அரசியல் கட்சிகள் அனைத்துமே இந்த ஒரு ஒரு சிஸ்டமை வச்சுக்கிட்டு பெருவாரியான ஊழலில் ஈடுபட்டதாக தான் சொல்லப்படுது அதாவது எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படின்ற இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளவு வந்து டொனேஷன் வாங்கினாங்க அதற்கான தரவு என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் அது தேர்தல் ஆணையத்திற்கிட்ட மட்டும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் இது இருந்தது ஆனால் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதற்கு ஒரு சம்மிட்டி அடியாக தான் கொடுத்துருக்கிறதா இந்த தீர்ப்பை பார்க்கலாம் காரணம் இது கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது இது ஒரு மக்கள் வந்து தகவல் அறிந்து கொள்கின்ற உரிமைக்கு எதிரான ஒரு முறை தான் இது அப்படின்ற ஒரு வார்த்தையை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ பாண்டு வாங்கியிருக்காங்க யார் யார் என்னென்ன த எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற தரவுகள் எல்லாமே எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் அந்த வங்கிக்கும் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்த தகவலை எடுத்து தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லேயே நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் இது பப்ளிக் டொமைனில் இருக்கணும் அப்படின்றதையும் இந்த தீர்ப்பின் வாயிலாக கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது முதல் கட்டமாக இந்த தீர்ப்பை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த தீர்ப்பை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க அரசியல் கட்சிகள் எல்லாமே ஈடுபட்ட ஒரு ஊழல் அப்படின்னு இதை வந்து எல்லா கட்சிகளையும் சொல்லிட முடியாது இதில் வந்து இதில் வந்த மொத்த பணமும் இருக்குல்ல அதில் பெரும்பான்மையான பணம் வந்து பிஜேபிக்கு தான் போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் வெளியில் சொல்லப்பட்ட தொகையை ஆறாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே இப்போ இந்த ஆண்டு இதுவரைக்கும் வந்து அந்த பாண்டு வந்து ஒரு நாலாயிரத்தி இரநூறு கோடிக்கு வித்துருக்கதா சொல்கிறாங்க அதில் மூவாயிரம் கோடி பிஜேபிக்கு தான் போயிருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஆனால் ஒம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதில் எடுத்திருக்காங்க இந்த உல தமிழ்நாடு முழுக்கல்ல இந்தியா முழுக்கவே தன்னை ஊழலுக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி இருக்கல அவங்க ஈடுபட்ட மிகப்பெரிய ஊழல் இது எப்படிலாம் இதில் எப்படிலாம் இந்த ஊழலை செஞ்சாங்கன்னா சட்டப்படியான நடவடிக்கைகளின் வழியாக அந்த ஊழல்களை லீகலாக செய்கிறாங்க முதல்ல இந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்கள மணி பில்லாக இதை பாஸ் பண்ணுறாங்க அதுவே ஒரு ஊழல் இதை நீங்கள் ஒரு தனி மசோதாவாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து மக்களவையில் விவாதித்து மாநிலங்களில் இதாக விவாதித்து அதை கொண்டு போயிருந்தால் கூட அது 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 ஒரு வகையான பில்லுன்னு ஏற்றுலேன்னு ஏற்றுக்கலாம் டிஸ்கஷன் பண்ணிருச்சாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏற்றுக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த பில்லு டிஸ்கஷன்லே இல்லாமல் கொண்டு வரணும்னா தான் இதை பட்ஜெட்டோடு சேர்த்து மணி பில்லாக தாக்குதல் பண்ணாங்க அப்போ பண மசோதாவை பாராளுமன்றத்துடைய ஒப்புதலே இல்லாமல் தான் இது நடவடிக்கைக்கு வருது இந்தியாவுடைய பெரும்பான்மையான மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட விவாதமே பண்ணாமல் இது நடவடிக்கைக்கு வருது நடவடிக்கைக்கு வந்த உடனே இருந்து இவங்களுக்கு தான் பணம் வந்து அதிகமாக வருது அந்த முதல் ஆண்டு இருக்குல்ல அந்த ப பதினெட்டு பத்தொம்போது அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இவங்களுக்குமே வருது இரநூத்தி பத்து கோடியோ அவ்வளோதான் வருது அடுத்த வருஷம் ஆயிரத்தி நானூறு கோடிகள் பிஜேபிக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு முக்கியமான சட்ட திருத்தத்தை வந்து நிர்மலா சீதாராமன் கொண்டு வராங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க இது இந்தியாவோடைய வரலாற்றிலே முக்கியமானது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்தியாவோடைய வரலாற்றில் முக்கியமாக அவங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சட்ட திருத்தமாக அப்படின்னா கிடையாது கார்பரேட் வரி இருக்குல்ல பெரிய பெரிய கார்பரேட் வரி இருக்காங்கள அவங்களுக்கான வரியை நாற்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைக்கிறாங்க இப்போ நாற்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக கார்ப்பரேட்டுகளுக்கு போடக்கூடிய வரியை குறைச்சிட்டு இவ அடுத்த வருஷம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மணிபில் வழியாக இந்த தேர்தல் பக்கத்தில் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியாக மாறுது அது கூடுதலாகுது கூடுதலாகுது இப்போ நேற்று தீர்ப்புலையே நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க பணத்திற்கும் அரசியல் அதிகாரத்திற்குமான தொடர்பை வந்து இது அதிகப்படுத்திடும் பணத்துக்கு கொடுக்குறவங்களுக்கு சாதகமான கொள்கை முடிவுகளை எடுக்க வைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது எடுக்க வைக்கும்லாம் கிடையாது இது ஆரம்பத்தில் அதுக்காக தான் எடுக்கப்பட்டது ஓகே இப்போ இந்தியாவில் இந்த பத்தாண்டுகளில் எல்லா வரிகளையுமே கூட்டியிருக்காங்க சாதாரண மக்கள் கிட்டக்கூடிய இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி ஒவ்வொரு பொருளுக்கும் கூடியிருக்கு இன்கம் டேக்ஸ் கூடியிருக்கு இன்கம் டேக்ஸ் மெத்தடை மாத்துறாங்க இப்படி பல வழிகளில் மக்கள்கிட்டருந்து வரியை எடுக்கிறாங்க பேக்கெட்டில் போட்டால் ஒரு ரேட்டு மாறிடுச்சு மாறிடுச்சு ஆனால் கார்பரேட் வரியை குறைக்கிறாங்க இருந்து இப்போ இந்த பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கு ஒம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு இது இல்லாமல் கார்ப்பரேட்டுகள் தனியாக இவங்களுக்கு கொடுத்த பணம் இருக்குது நேரடியாக கொடுத்த பணம் இருக்குது அப்போ இதெல்லாத்தையும் சேர்க்குறப்ப ஒம்பதுலேருந்து பத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வரி வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு இவங்க கொடுக்குறாங்க அவங்க இவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி கொடுக்குறாங்க அப்போது இது சிஸ்டமேட்டிக்காக நடந்த ஊழல் பாராளுமன்றத்தில் பில்லாக பாஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் கார்பரேட் வரிகளை குறைச்சி பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணப்பட்டு இந்த வழியாக ஒரு பத்தாயிரம் கோடி எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இதெல்லாம் இவங்க ஒரு ஊழல் கேம்பெயின் பண்ணுறாங்கல்ல சிபு சோரன் பையனாக இருக்கட்டும் ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும் நம்ம ஊரில் பொன்முடியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் லேண்டுக்கு வேலைக்கு லேண்டு வாங்கினதா சொல்லி லாலு பிரசாத் பாலா போட்ட கேஸாக இருக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட ஆயிரம் கோடி வராது ஓ ஓகே ஓகே பொன்முடி வழக்குகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட பொன்முடி மண்ணல்ல வழக்கு ஒரு கோடி தான் பத்து கோடி கூட கிடையாது இதே மாதிரி செந்தில் பாலாஜியுடைய கேஸும் சில கோடிகள் தான் ஒன்றோ ரெண்டோ தான் ஹேமன் சோரனுக்கு அதே மாதிரி தான் இது வந்து நிலம் வாங்கினாங்க வேலைக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இருக்குது ஆனால் பத்தாயிரம் கோடி ரூபாயை எந்த அதாவது இது இது சட்டத்தின் வழியாகவே இவங்க பண்ண ஊழல் பாராளுமன்றத்தையும் பட்ஜெட்டையும் அதை ஒரு பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐயையும் பயன்படுத்திக்கிட்டு பத்தாயிரம் கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சிக்கு சொத்தாக மாற்றியிருக்காங்க இப்போ இவ்வளோ இவங்க தான் ஒவ்வொரு தேர்தல்லையும் ஐம்ப ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை செலவு இந்தியாவில் அதிகமாக செலவு பண்ணுற கட்சியாகவும் பாஜக தான் இருக்குது கட்டாயம் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டம் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கே நூறு கோடி வரைக்கும் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க தோல்வி அடைஞ்ச ஊரில் வெற்றி அடைஞ்ச ஊரில் எல்லாம் சேர்த்து அப்போ இவ்வளோ பெரிய ஊழல் அதை வைத்து தேர்தல் நடத்துகிறது இதெல்லாம் உண்மையிலே இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருந்தது பாஜக தான் அப்படிங்கிறது இந்த தேர்தல் பத்திரத்துடைய கணக்கு வழக்குகள் மூலமாக தெரிய வருது கட்டாயம் நீங்கள் சொன்னது போல ஒரு 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 சிஸ்டத்தை முன்னாடி க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே க வந்து கரப்ஷனை வந்து திரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது அதாவது எப்படி லீகலைஸ்டாக ஒரு கரப்ஷன் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத முன்னாடி ப்ரீ பிளான்டை போட்டு அதுக்கான ஒரு பில்லை வந்து தாக்கல் பண்ணி அதை பாஸ் பண்ணி அவங்களுக்கு டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அதன் மூலிமா எனக்கு டொனேஷன் அதிகமாக படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை யார் பிளான் போட்டு தெரியல மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது போல் இந்த பாண்டு எலக்ட்ரல் பாண்டை லீகலைஸ்ட் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து அந்த டொனேஷன் அதாவது எலக்ட்ரல் பாண்ட் மூலிமா வந்தது அதிகரிச்சிருக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கும் அதிகரிச்சிருக்கு அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கினது பிஜேபி தான் அப்படின்றது லைனில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அவங்க வாங்கின முதல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து கோடி பதினெட்டு பத்தொம்போதில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்று கோடி ஏன்னா எட்நூற்றி தொண்ணூறு கோடி அப்படி வருது பேலன்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி இருபது இருபத்தொன்று இது கொரோனா காலகட்டம் இந்த இருபது இருபத்தொன்று கொரோனா காலகட்டத்தில் எல்லா கட்சியும் குறைவாக தான் வாங்கியிருக்கு இவங்க கா பாஜக மட்டும் இருபத்தி ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் திரும்பவும் ஆயிரத்தி முப்பத்தி மூணு கோடி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லாஸ்ட்டு ஆண்டில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஒன்று நாலு ஒன்பது ஒன்பது கோடி இவ்வளோ வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அப்ராக்ஸிமேட்டாக அப்படி நம்ம கூட்டி பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஆறாயிரத்து ஐநூறு கோடிக்குள்ளே வந்துடுது மற்ற கட்சிகள்லாம் வாங்கினது பார்த்திங்கன்னா நானூற்றம்பது இரநூறு எழுநூறு இப்படி தான் வருது இதில் டிஎம்கே ஏடிஎம்கேவும் உள்ளே வராங்க டி ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி கட்சி வினாமி கட்சி தான் அதில் இந்த காலகட்டம் இருக்குல்ல இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில்

லீகலைஸ்டாக பண்ணுத இந்த தீர்ப்பில் வந்து டிஸ்கஷன் பண்ணணும் நம்ம இந்த தீர்ப்பை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியதுக்கு என்னென்னா ஒரு தீர்ப்பை மிக தெளிவாக இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன இதனால் மக்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத மிக தெளிவாக விவரிச்சிருக்கு நம்ம நே ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பேசியிருந்தோம் நினைக்கிறேன் ஒரு டிஸ்கஷனில் அதாவது ஒரே தேர்தல் ஒரே 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 நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது மக்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுற அரசியல் தலைவருக்கும் ஒரு ஒரு ஈடுபாடு இருக்குல்ல அந்த லிங்கை வந்து கட் பண்ணும் அப்படின்னு நம்ம நேற்று பேசலாம் இது கிட்டத்தட்ட இந்த பாண்டும் எலக்ட்ரல் பாண்டும் மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமான ஒரு லிங்கை கட் பண்ணுற வேலையை தான் இந்த எலக்ட்ரல் பாண்டு பண்ணுறது ஏன் அப்படின்னா நான் இவங்கிட்ட பணம் வாங்குறேன் அதை வச்சு தான் உனக்கு காசை கொடுத்த நீ ஓட்டை போட்டு முடிஞ்சு போயிடுச்சு இதோட நான் இவனுக்கு வேலை செஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இது தள்ளுது இதையும் அவங்க உள்ளக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் மற்ற நாடுகள்லாம் எலக்ட்ரோரல் பாண்டை எப்படி வச்சிருக்கு மற்ற நாடுகளும் டொனேஷன் வாங்குறாங்க இல்லைன்னே சொல்லலை இவங்க பல மேலை நாடுகள் எல்லாம் உதாரணம் கட்டுறாங்க அதாவது இந்த இந்த ஜட்மெண்டில் மிக முக்கியமான விஷயமா மற்ற மா நாடுகள் எப்படி இந்த மாதிரியான எலக்ட்ரோரல் பாண்டை அவங்க கையாளுறாங்க அப்படின்றதையும் மிக தெளிவாக போட்டிருக்காங்க லீகலைஸ்டாக பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கிற நியாயத்தை பார்க்கணும் அப்படின்றத புரியப்பட்டது மக்களுக்கு சொல்லாமலே நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதால ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு பப்ளிக் டொமைனோட ஒரு சிஸ்டம் தான் அது பப்ளிக் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளே யார் இருக்காங்க என்ன மாதிரியான நகர்வுகள்லாம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் ஆனால் அப்படியே பண்ண தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லேயே இதுக்கான தரவுகள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பில் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட மக்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு த சட்டத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை கட் பண்ணுறதுக்கான ஒரு செயல் அப்படின்றது இந்த ப தீர்ப்பில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட டாப் டு பாட்டம் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த எலக்ட்ரல் பாண்டை பற்றியான ஒரு டிஸ்கஷனை தீர்ப்பாக கொடுத்துருக்கிறது தான் இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்துருக்கு சில அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து தேர்தல் கட்சிகளே வெளிப்படையானதாக இருக்க முடியும் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சி மக்கள்கிட்ட வந்து என்ன பேச போகுது நான் உங்களுக்காக சேவையாற்ற போகிறேன் இந்த நாட்டை முன்னேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க இதனை யாத்துறதுக்கு உனக்கு யார் காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய தெரியும் இப்போ நான் வந்து ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த கட்சிக்கு பின்னாடி யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் வந்து இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பார்க்க முடிவு எங்கள் ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி பாஜக வந்து ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் தன்னை விஸ்தரிக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் அதுக்கு யாரெல்லாம் பக்கபலமாக இருக்காங்க அதுக்கான நிதியை யார் கொடுக்குறான் ஏன் வந்து துறைமுகத்தில் பாஜக வேட் வேட்பாளர் போட்டிடுறாரு முதல் ரவுண்டில் காசு வாங்குறாங்க நான் பார்க்க பார்க்குறேன் வட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய சில மாறுவாடிகளுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் அந்த கட்சி அவங்களுடைய கட்சியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது அப்படி இந்த கட்சிக்கு பாஜகான்னு இல்லை திமுக இருக்குதுன்னு வைக்கலாம் திமுகவுக்கு யாரெல்லாம் நிதி கொடுக்குறான்னு தெரிஞ்சால் தான் நான் அந்த கட்சி இன்னும் எனக்கு சார்பான கட்சியாக இல்லைங்கிற முடிவை எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் அதை மறைச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வா ஒரு வாக்காளன் வந்து தன்னை த தன்னுடைய வாக்கை செலுத்துகிறத திறன்பட செலுத்த முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது கரெக்ட் ஒரு தன்னை தனது மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது திறன் வந்து அதிகரிக்கும் இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வந்தால் யார் பணம் கொடுக்குறா அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை வந்தால் வாக்காளன் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுல அந்த வேல்யூ இன்னும் கூடும் இன்னும் சிறப்பாக அனலைஸ் பண்ணி தானே வேட்பாளர் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ வாக்களிக்கும் வாக்களிக்கும் உரிமையை இன்னும் மேம்படுத்துறதுக்கு இந்த வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு ஒன்று கேட்கப்பட்டேன் அடுத்து இன்னொன்று என்ன கேட்குது மக்கள் பிரதிநிதிகள் இப்போ மக்கள் பிரதிநிதிகளுக்கு சில ஒழுங்கு இருக்குது சில சட்டங்கள் இருக்குது ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மக்கள் பிரதிநிதிக்கான கட்சிக்கு அந்த மக்கள் பிரதிநிதி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு யார் ஃபண்டு பண்ணுறா அப்படிங்கிறது ம மக்களுக்கு தெரிஞ்சாதான் மக்கள் வந்து தேர்ந்த தேர்ந்தெடுக்க முடியும் அப்போ மக்கள் அந்த இடத்துல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்போ போன முறை திமுக கூட்டணி கட்சியாக இருக்கிறப்ப பணம் கொடுத்தாங்க பேங்க் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கவுண்ட் அது இவங்களும் அவங்களுடைய கணக்கில் சொல்கிறாங்க அவங்களும் அவங்க கணக்கில் சொல்கிறாங்க திமுக தேர்தல் செலவுகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த இவ்வளோ பணம் வாங்குச்சு அது இல்லாமல் கட்சியோட மாவட்ட ச மாவட்ட கமிட்டி கொடுத்துச்சு இந்த கமிட்டி கொடுத்துச்சுலாம் தெரியுது அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுல நாம் எல்லாேருமே பங்களிக்க முடியும் ஆனால் இந்த பத்தாயிரம் கோடியை யார் கொடுத்தானே தெரியாது இருபது கோடியை வந்து திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாற்பது தொகுதிகளில் போட்டி போடுற திமுக கூட்டணி ஆதரித்து வேலை செய்ய போகிறாங்க எல்லா மாவட்டத்திலையும் வேலை செய்ய போகிறாங்க அதுக்கு கொடுக்குது அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக தமிழ் சூழலில் கூட நடந்துச்சு ஆனால் பிஜேபிக்கு பத்தாயிரம் கோடி இந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் அது யார் கொடுத்தானே தெரியாது அப்படிங்கிற இடம் போகு போகுதுல்ல இப்போ நான் வந்து ஒரு ஒரு வாக்காளனாக இருந்து பார்த்தா இருபது கோடி திமுக வாங்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறான் வைங்க இவங்களுக்கு காசு யார் கொடுத்தானே தெரியாது ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்க ஓட்டு போடுறான்னு வைங்க இந்த இடத்துல தான் வாக்காளனுடைய தேர்ந்தெடுக்கும் திறனுக்கு எடுத்தது மேலும் அந்த பிரதிநிதியும் இவர் யார் சார்பாக இருப்பாருங்கிறது தெரியும் அப்போ மக்கள் பிரதிநிதி சட்டத்தை இந்த இது மீறுது வாக்காளருடைய அடிப்படை உரிமையாக இது மீறுது ரெண்டாவது இதை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் வந்து வரி விலக்கு வேற கொடுக்குறீங்க அப்போ அந்த இன்கம் டேக்ஸ் இதையும் இது மீறுது நிறுவனங்களுக்கு அவங்களுடைய கணக்கு விளக்கில் யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒன்று வைக்கிறீங்க அப்போ கம்பெனி சட்டத்தையும் மீறுது சட்டம் இப்படி பல சட்டங்களை மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது கடைசியாக அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ஒரு குடிமகனுக்கு கொடுக்குற அடிப்படை உரிமை தகவல் பெறும் உரிமை நாம் வந்து ஒரு ஒரு மெயில் அனுப்புனாலே த தகவல் ஆணையர் தகவல் தரணும் இப்போ அது கலெக்டருக்கு பொருந்தும் மந்திரிக்கு பொருந்தும் நாட்டுடைய பாதுகாப்பை தவிர வேறு சம்பந்தப்பட்ட ஆமாம் நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதை தவிர வேறு எல்லாத்துக்கும் அது பொருந்தும் ஆனால் அரசியல் கட்சிக்கு காசு கொடுக்கறதுக்கு மட்டும் தெரியாதுன்னா அது நாட்டுடைய பாதுகாப்போ அளவுக்கு சீக்கிரட்டாக வைக்க வேண்டிய தேவை எங்கே இருக்குது அப்படின்னு வருது அப்போ இந்த அடிப்படை உரிமைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ச சட்டங்கள் தேர்தலில் ம ஒரு வாக்காளனுடைய முடிவெடுக்கும் திறனை வந்து உருவாக்குறது இது எல்லாம் மையமாக வச்சு தான் அவங்க அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கே அந்த அதெல்லாம் வருது இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுத்த கார்ப்பரேட்டுகள் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு இவங்க நாற்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக வரி விலக்கு கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஊழலாகவே பார்க்கல ஆனால் டெய்லி ரெண்டு மீம் வந்து இருபது கோடி ரூபாய் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தேர்தல் செலவு அதை இருபது கோடி ரூபாயை நாற்பது தொகுதிக்கும் பிரித்தா ஒரு ஒன்றியத்துக்கு பத்தாயிரம் தான் வரும் ஆமாம் அவங்க செல செலவுக்கு அப்போ அது ஒரு பெரிய விவாதமாக மாறுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாலு கேஸ் என்ன கேஸ்னே தெரியாது முந்நூறு கோடி ரூபாய் வந்து அவர் அந்த முன்னாடி நடந்த கேஸில் சொன்னாங்க அவர் வெளிப்படையாக சொன்னார் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொன்னால் என் கட்சிக்காரங்களே இதை விட அதிகமாக கொடுத்துருப்பாங்க நான் அதில் ஈடுபட வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு அவர் வந்து இது பற்றிலாம் பேசுகிற பேசியிருக்கார் அப்போ இந்தியா முழுக்க தலை ஊழலுக்கு எதிரானவர்களாக ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கிட்டு தமிழ எல்லா இடையிலும் ஈடு இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் பண்ணி தன்னை புனிதராக வச்சுருக்கிற அந்த கட்சி இப்படி சட்டத்தின் வழியாக ஊழல் பண்ணி இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க இது சட்டத்தின் மூலமாக ஊழல் பண்ணி பணம் பார்த்துருக்காங்க இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போ பார்த்து பேட்டியில் கொண்டு விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்யும் கட்சி திமுக அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே விஞ்ஞானபூர்வமாக ஒன்பதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எடுத்திருக்காங்க இதில் இன்னொரு ஊழல் இருக்குது இப்போ இதுவாவது எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியுது இந்த நாற்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக கார்பரேட்டோடைய டேக்ஸை குறைச்சாங்கள்ல சட்டப்பூர்வமாக அது லட்சக்கணக்கான கோடி ஆமாம் அப்போ அந்த லட்சக்கணக்கான கோடிக்கும் இந்த ஒன்பதாயிரம் கோடிக்கும் சம்மந்த சம்பந்தமே இல்லை சம்மந்தம் இருக்குது லட்சக்கணக்கான கோடியை கார்பரேட்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க அவங்க ஒரு ஒன்போதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இவங்களுக்கு வேற வழியில் டொனேஷனாக கொடுக்குறாங்க அப்போது இதில் பல அடைஞ்சது பிஜேபியும் கார்ப்பரேட்டுகளும் இது ஊழலா இல்லையா ஆமாம் அப்போ ஊழல் குறித்து பேசக்கூடிய எல்லாரும் இந்த ஊழல் அதிகமாக பேசணும்ல இருபது கோடி ரூபாய் வாங்கினதை பேசுனீங்க இதை பேசணும்ல அதுதான் இதில் முக்கியமானது இது இன்னொரு விஷயம் அதாவது நான் எவ்வளவு டொனேஷன் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நானே அதை இன்கம் டேக்ஸ்க்கு சொல்ல தேவை சொல்ல தேவையில்லை சொல்ல தேவையில்லை இது எவ்வளோ பெரிய எவ்வளோ சேல்ஸ் கம்பெனிஸ் உருவாகும் பாருங்களேன் நான் ஒரு கம்பெனி உருவாகி அதனுடைய டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அந்த கிட்ட வந்து நீங்கள் டாக்ஸை கரெக்டாக வாங்க முடியும் ஆனால் அந்த கம்பெனி கொடுக்குற பாண்டுக்கு நீங்கள் கடைக்கே கேட்க தேவை அப்படின்னா அவன் எவ்வளோமான கருப்பு பணத்தை பாண்டா கூட போட்டுருக்கலாம்ல அப்போ இது எப்படி போகும் பாருங்க கிட்டத்தட்ட நிறைய ஷெல் கம்பெனிஸ் கிரியேட் ஆகுறதுக்கும் இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் வந்து கண் வழி வகை வழிவகும் கண்டிப்பாக அதானியுடைய சிக்கல்னு அதானி மோடிக்கு ரொம்ப 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 க்ளோஸாக இருக்கிறவர் ஆனால் ஹெண்டென்பர்கில் ஒரு ஷெல் கம்பெனி வழியாக ஷேர் வேலியை இன்க்ரீஸ் பண்ணாருங்கிறதான் சொல்லப்படுது இப்போ அந்த செல் கம்பெனியெல்லாம் எவ்வளோ கொடுத்துச்சின்னு தெரியாது தெரியாது இப்போ இந்த இந்த இடமெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் இந்த இந்த தீர்ப்பு இது வந்து உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக விடப்பட்ட ஒரு சவால நீதிமன்றம் வந்து முறியடிச்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம் கட்டாயம் இன்னொரு விஷயத்த இது இறுதியாக அதை முடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த தீர்ப்பு வந்த நேரம் அப்படின்றது மிக முக்கியமான நேரம் ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் ஐந்து தலைமை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா அது ஏழாக தான் போகும் ஆனால் அந்த ஏழு வந்து விசாரிக்கு விசாரித்து அதை வந்து உடைக்கிறது என்பது ஒரு காலகட்டம் எடுக்கும் ஒரு பெரிய காலகட்டம் எடுக்கும் அதனால இதை உடனடியாக பாராளுமன்றத்திலையும் கூட்டி ஒரு ஒரு அவசர சட்டமும் அவங்களால போட முடியாது அதனால இந்த பக்கம் நீங்க புதுசா ஒரு சட்டத்தையும் போட முடியாது இந்த பக்கம் நீங்க லீகலா போய் இதுக்கு மேல்முறையீட்டு பண்ணவும் முடியாது கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பு வந்த நேரம் என்பது தேர்தலுக்கு முந்தையதாக வந்ததால மிக தெளிவா இந்த தடவை எந்த விதமான பாண்டும் போடாம எந்த விதமான ஊழலும் செய்யாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கு அல்லது வாய்ப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி முழுசா எடுத்துக்க முடியாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போக மாட்டாங்க எஸ் அனுப்புவாங்க கோர்ட்டுக்கு இந்த தரவுகள்லாம் நாங்கள் எடுக்கிறது எங்களுக்கு ஆறு மாதம் ஆகும் 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 ஸ்டே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை அனுப்புவாங்க அதாவது இந்த பணத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது இருக்குல்ல அதுக்கு மேல்முறையீடு அரசாங்கம் போனோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போய் இந்த தரவுகளை வெளியே கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகும் ஏன்னா எல்லாமே ஃபைல் ஃபைல அடிக்கி வச்சிருப்பாங்க எதுவுமே டிஜிட்டல்ல கிடையாதுல நமக்கு நம்ம தான் எல்லாம் வாட்ஸ்அப்ல என்ன ஆன்லைன்ல போய் பண்ணுன்னு பண்ணுவாங்க இந்த தரவுகள எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் அவங்க சொல்லலை அப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு என்ன நடக்குங்கிறதா தொடர்ந்து கட்டாயம் இது அடுத்தடுத்த அடுத்த கட்டத்துல எப்படி போகுது இதனால எந்தெந்த அரசியல் கட்சிகளுடைய மாற்றங்கள் வரப்போகிறது தேர்தல் ஆணையத்தினுடைய மாற்றம் இதுக்குள்ளே அடங்கும் அதுக்குள்ள இருக்கிற சில சிஸ்டமும் இதுக்குள்ள மாறும் அப்படின்றது நம்மள புரிஞ்சிக்க முடிது மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்தித்து பேசும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்